ஹலோ கைஸ், வெல்கம் டு கோடிங் கமெண்ட்ரி. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மேலோ டெக்னாலஜி. ஸோ இந்த கம்பெனியில என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணி போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மேலோ டெக்னாலஜி இந்த கம்பெனியை பத்தி பார்ப்போம். ஸோ இது வந்து கரூர்ல இந்த கம்பெனி இருக்கு. ஒரு ஸ்டார்ட் அப் டைப் கம்பெனி தான், சின்ன கம்பெனி தான். ஸோ ஒரு 40+ ஒரு 50+ அவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்பெனி எங்கள் காலேஜுக்கு வந்து ஆன் கேம்பஸ்க்கு வந்தாங்க. மொதல் ரெண்டு ரவுண்டு வந்து இப்போ பேண்டமிக்னால எங்களுக்கு வந்து ஆன்லைன்ல தான் கண்டக்ட் பண்ணாங்க. மொதல் ரெண்டு ரவுண்டுமே எங்கள் வீட்டில் வச்சு தான் நாங்கள் எழுதணும், காலேஜுக்கு நாங்கள் போகவே இல்லை. தேர்ட் ரவுண்டு வந்து அவங்க கம்பெனிக்கு கண்டிப்பாக வந்து ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து கரூர் போய் அவங்க கம்பெனியில தான் தேர்ட் ரவுண்ட் ஃபுல் நாங்கள் அட்டன் பண்ணோம். ஸோ அதை பற்றி ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வழக்கம் போல் ஆப்டிடியூட் ப்ளஸ் பேசிக் கோடின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆப்டிடியூட் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு, ஈஸியாக நீங்களே இப்போ பண்ணிடலாம், ரெகுலராக அதில் ப்ராக்டிஸ் இருந்தால். கோடினும் பேசிக் கோடின் இந்த ப்ரைம் ஆர் நாட், ஸோ அவங்களுக்கு அந்த ஃபிபனாசி சீரீஸ், ஸோ இந்த மாதிரி பேசிக் கொஷின் தான், ரொம்பவே சிம்பிளான கொஷின், யாருனாலும் போட்டுடலாம். இந்த அந்த மாதிரி கொஷின் தான் கேட்டிருந்தாங்க. சம் ஆஃப் நம்பர்ஸ் ரொம்பவே ஈஸி, அதில் ஒரு 2 to 3 கொஷின் இருந்துச்சு, ரொம்பவே ஈஸி. ஸோ அந்த க்வெஷ்சன்ஸ் முடிச்சுட்டு ப்ளஸ் ஆப்டிஸ், ஸோ இதில் கம்பெனிஸ்க்கு ஒரு மொத்தம் அந்த 3 ரவுண்டு ஃபுல்லாகவே கோடு களம் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம்லாம் நடந்துச்சு. ஸோ அது வந்து மேலோ டெக்னாலஜி அவங்களோட ஓன் வெப்சைட்டு தான் கோடு களம். ஸோ இந்த வெப்சைட்ல தான் நடந்துச்சு, இது அவங்களோட மேலோ டெக்னாலஜியோட ஓன் இதுதான். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாகவே உங்களோட நீங்கள் உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அது மூலமாக தான் நீங்கள் உள்ள லாகின் பண்ணி போய் இந்த டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆப்டிடியூடு, என்னென்ன கோடிங் போட்டீங்க, ஸோ அதோட ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். அதுமாரி இதில் ஆட்டோ சேவ் கிடையாது, நீங்கள் ஒன்று சப்மிட் பண்ணால் தான் சேவ் ஆகும். அதுவும் நான் ஏன் அவங்கள்ட்ட கேட்டேன், அதுக்குன்னு ஒரு பதில் தான் சொன்னாங்க, நான் லாஸ்ட்ல சொல்கிறேன். ஸோ அவங்களோட வெப்சைட் தான், ஸோ நீங்கள் என்ன கோடிங் போட்டாலுமே சேவாக இருக்கும். லாஸ்ட்ல நீங்கள் டெக்னிக்கல் ஹெச்ஆர்ப்போ அதெல்லாம் என்கிட்ட காட்டினாங்க, ஏன் காட்டினாங்கன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் ப்ளஸ் கோடின், ஸோ இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களாம் ஸோ செகண்ட் ரவுண்ட் போனோம். ஸோ செகண்ட் ரவுண்டில் 2 கோடின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் 2 வந்து ஒன்று மீடியம் லெவல், இன்னொன்று ஹார்டு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, யாராலையுமே சால்வ் பண்ண முடியல. ஒன்று மீடியம் லெவல் தான், ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். செகண்ட் கொஷின் எப்படின்னா, இந்த பில்ட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின், அது வந்து ரொம்ப கிளாஸ் ஆப்ஜெக்ட்டு, ஸோ அந்த மாதிரி வச்சு ரொம்ப பெரிய ப்ரோக்ராமாக போடுற மாதிரி இருந்துச்சு. அதில் எனக்கு 2 டெஸ்ட் கேஸும் நம்ம தான் பாஸ் ஆச்சு, ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இந்த லைக் ரொம்ப பெரிய பில் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி அந்த ஷாப்பிங் அந்த இதில் வாங்குவோம்ல, ஸோ அந்த ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி, சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங் பில் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி. ஸோ ஒருத்தவங்க பிக் பண்ணால் அதில் ஒரு அந்த ஐட்டமோட கவுண்ட் குறையணும். ஸோ ஒரு கை ஒரு ஐட்டமுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் நிறைய ஐட்டம் இருக்குது, ஸோ அதை ஆட் பண்ணி வாங்கிட்டா அந்த லிஸ்ட் அந்த ஐட்டம்ல ஒரு கவுண்ட் குறையணும். ஸோ அந்த மாதிரி ரொம்பவே பெரிய ப்ரோக்ராமா இருந்துச்சு. டைமும் ஒரு லிமிட்டடாக தான் இருந்துச்சு. நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமே இமீடியட் லெவல்னால அதை சால்வ் பண்ணிட்டு இது கொஸ்டின் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு எனக்கு, செகண்ட் கொஸ்டின்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே. ஸோ அதுக்கப்புறம் அதில் கிளாஸ் ஆப்ஜெக்ட் அதை வச்சு பண்ணி ரொம்பவே இதாச்சு. ஸோ இந்த ரவுண்டு இந்த செகண்ட் ரவுண்ட்ல இருந்து ஒரு 5 or 6 பேர் தான் எங்கள் டிபார்ட்மெண்ட்ல இருந்து செலக்ட் ஆனோம், மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் அந்த மாதிரி ஒரு ஆயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மீடியம் லெவல் ப்ரோக்ராம் பண்ண எல்லாருமே செலக்ட் ஆகிட்டோம். அடுத்த அந்த ரொம்ப ஹார்டு சொன்னேன் தெரியுமா, அது மற்ற செலக்ட் ஆனவங்களாம் பண்ணவே இல்லை, ஒன்று பண்ணாங்க அவ்வளோதான், நானும் எனக்கு 2 டிஸ்கஸ் தானே பாஸ் ஆச்சுன்னு சொன்னேன். ஸோ இத்தனை பேர் செலக்ட் ஆகிட்டோம். தேர்ட் ரவுண்டுக்கு வந்து நீங்கள் கம்பல்சரியாக அங்கே வந்து ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வரல பேண்டமிக்னால, நாங்கள் ஒரு 3 பேர் போனோம் எங்கள் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மொத்தம், மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. ஸோ தேர்ட் ரவுண்டு வந்து அவங்களோட ஆஃபீஸ் பஸ் ஸ்டாண்ட் பக்கம்தான் இருக்கும், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 700 மீட்டர்ஸ் தான் கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. ஸோ கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்கள் கூகுள் மேப் போட்டு ஈஸியாக போயிடலாம், நடந்தே போயிடலாம், ரொம்பவே பக்கம்தான். அங்கே போனால் 4 hours கோடின் ரவுண்டு, ஓகேவா? அதுவும் நான் சொன்னேன்ல அந்த ஹார்ட் லெவல் க்வெஸ்சன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து ஒரு 45 மினிட்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு க்வெஸ்சன், செகண்ட் க்வெஸ்சன் தான் ரொம்ப 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 ரொம்பவே கஷ்டம். ஆனால் 4 hours கொடுத்துருந்தாங்க, ஏன்னு தெரியல 4 hours கொடுத்துருந்தாங்க.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு 45 மினிட்ஸில் நீங்கள் பண்ணிடலாம். செகண்ட் கொஸ்டின் யாராலையுமே பண்ண முடியல, சேம் அதே தான். ஒரு 2 டெஸ்கஸ் 3 டெஸ்கஸ் பாஸ் பண்ணுற லெவலுக்கு போச்சு. பட் அந்த ஆஃபீஸுக்கு போனாலும் என்ன அட்வான்டேஜ்னால் எங்களுக்கு புரியலனால உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னோம். அந்த ஏன்னா இப்போ இந்த கொஸ்டின் இந்த பில் ஜென்ரேட் பண்ணுற கொஸ்டின் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு இல்லை. ஸோ இது ஒரு 1 ஹவர் போட எடிட்டு எனக்கு அந்த புரியல, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி கேட்டப்போ ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் ஆர் 2.5 ஹவர்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு டைம் ஓடிட்டே இருக்கும். அப்படி ஓடிட்டு இருக்கும் போது டெக்னிக்கல் ரவுண்டுக்கு கூப்பிட்டாங்க. டைம் ஓடினாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க. ஸோ டெக்னிக்கல் ரவுண்டில் போனோடனே எனக்கு எஸ்கியூஎல் குறி கொடுத்து தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியணுன்னே ஒரு டேபிள்ஸ்லாம் கொடுத்து அவங்கள ரைட் பண்ண சொல்லிட்டாங்க. பேப்பர் பென் பேட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் அது முடிச்சோடனே சி ஜாவா. ஸோ அதுலேருந்து தான் பேசிக் கொஸ்டின், இஃப்க்கு சுவிட்சுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, ஸோ சுவிட்சுக்கும் ஒயிலுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, ஃபாருக்கு ஒய் டூ ஒயில் என்ன டிஃப்ரெண்ட், இந்த மாதிரி சீலே பேசிக்கான நம்ம சின்டெக்ஸ் வச்சு ஒரு சில இது அந்த மாதிரி தான் கேட்டாங்க, ரொம்பவே பேசிக்காக. அப்புறம் ஊப்ஸ் தெரியணுன்னே ஊப்ஸ்ல இருந்து என்கேப்சுலேஷன், பாலிமார்பிசம், அது அந்த மாதிரி குவஷன்ஸ்லாம் கேட்டாங்க. அது முடிச்சோடனே நான் சொன்னேன் தெரியுமா, அவங்களோட பிளாட்ஃபார்ம் கோடு களத்தில் தான் நீங்கள் எல்லா ரவுண்டுமே பண்ணோம் அப்படின்னு. ஸோ நான் ஆல்ரெடி பண்ண இந்த செகண்ட் ரவுண்டில் உள்ள கோடின், தேர்ட் ரவுண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பண்ண கோடின், செகண்ட் ரவுண்டில் பண்ண கோடின்னு அதெல்லாம் காமிச்சு ஏன் இந்த லாஜிக் யூஸ் பண்ணீங்க, இதோட பெட்டர் லாஜிக் பண்ண முடியுமா அந்த மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் ஒரு கோடின் பண்ணாதப்போ இதையே நீங்கள் பண்ண முட்டீங்க அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. அதுமாரி நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணப்போ ஒரு இது வந்து ஆட்டோ சப்மிட் கிடையாது, நான் சப்மிட் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஒரு கொஸ்டின் மட்டும் அதை பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ 2 கொஸ்டின் கணக்கில் இருந்துச்சு. ஏன் அதுக்கு பண்ணலன்னு கேட்டாங்க. நான் பண்ணேன் சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா நான் கோட் டைப் பண்ணி இருந்துச்சு, அதில் சப்மிட் பண்ணாதான் அவங்களுக்கு சேவ் ஆகும் போல். பட்டு டைப் பண்ணியிருந்த அந்த இதெல்லாம் இருந்துச்சு அவங்ககிட்ட. டைப் பண்ணியிருக்க லாஜிக் கரெக்ட் தான், பட் சேவ் பண்ணல அது அப்படின்னா உடனே நான் ஆட்டோ சேவ் கிடையாது சார் அப்படின்னு. அதுக்கு அவங்க வந்து ஒன்று சொன்னாங்க, அந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து இந்த டெஸ்ட் கேஸ் கரெக்ட் பண்றதுக்காக சில இது பண்ணிட்டு இருப்பீங்க, ஸோ உங்களுக்கு டைம் முடியும் போது அது சேவ் ஆயிரும். ஸோ நாங்கள் அதை கணக்கில் எடுத்துக்கிடுவோம்ல, ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ஆட்டோ சேவ் வைக்கல, நீங்க சேவ் பண்ணாதான் சேவ் ஆகும் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ மேபி நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா அப்பப்போ சேவ் கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு அந்த கோடு லாஜிக் கரெக்ட் அப்படின்னா. மேபி ஃபியூச்சர்ல மாத்துறாங்களான்னு தெரியல, இருக்கும் ஆட்டோ சேவ் இல்லைன்னா கொடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் டெக்னிக்கல் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ டெக்னிக்கல் முடிச்ச உடனே ஹெச்ஆர் நடந்துச்சு. பட் ப்ளஸ் உங்களுக்கு என்னன்னா, இந்த டெக்னிக்கல் ப்ளஸ் இந்த ஹெச்ஆர் இந்த எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து தமிழில் தான் கொஸ்டின் கேட்டாங்க. இங்கிலீஷில் இருந்து வைக்கல, நம்மளும் தமிழில் பேச தான் விட்டாங்க. உங்களுக்கு தமிழ் கம்ஃபர்டபுள்னா நீங்கள் தமிழ்லேயே பேசலாம். ஒரு வேர்டு கூட இங்கிலீஷில் அவங்களும் கொஸ்டின் கேட்கல, என்னையும் இங்கிலீஷில் தான் நீங்கள் பேசணும் அப்படி ஒன்றுமே சொல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் தான் இருந்துச்சு. ஸோ இங்கிலீஷோட உங்களுக்கு தமிழ் பெட்டர் அப்படின்னா நீங்கள் தமிழ்லேயே பேசலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஹெச்ஆர் ரவுண்டில் என்ன நடந்துச்சுன்னா, ஹெச்ஆர் வழக்கமாக கேட்குறதா உங்களுக்கு கரூர் ஓகேவா, இங்கே ஒர்க் பண்ண இது ஓகேவா, அந்த மாதிரி கொஸ்டின் தான். சொந்த ஆஃபீஸ் ஓகேவா, இங்கே எந்த ஷிஃப்ட் போட்டாலும் ஒத்துக்கிடுவீங்களா, அந்த மாதிரி கொஷின்ஸ் தான். ப்ளஸ் என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டு, என்னோட இன்ஸ்பிரேஷன் யார், அந்த மாதிரி ஹெச்ஆர் வழக்கமான ஹெச்ஆர் என்னோட ஆஃபீஸ் என்ன, இந்த மாதிரி ஹெச்ஆரில் கேட்பாங்கல்ல. ஸோ அந்த கொஷின் தான் இருந்துச்சு, ரொம்பவே ஈஸி. ரெண்டும் முடித்தோடனே நீங்கள் அந்த நான் சொன்னேன்ல ஒரு 2.5 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்லேயே என்னை கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் மீதியை போய் கண்டினியூ பண்ணுங்க அந்த மாதிரி சொன்னாங்க. நான் ஒரு கோடின் ஃபில்அப் பண்ணியிருந்தேன், 2வது கோடியிலையும் ஒரு கொஞ்சம் டிஸ்கஸ் தான் கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ 4 ஹவர்ஸ் டைம் முடிஞ்ச உடனே என்ன கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ டோட்டலாக இந்த 3 ரவுண்ட் சேர்த்தே உங்களுக்கு 4 ஹவர்ஸ் தான் வரும், தனித்தனியாக 4 ஹவர்ஸ்ன்னு வைக்கல போல, அவங்க டோட்டலாகவே 4 ஹவர்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே ஆர் 2 டேஸ் கழிச்சு எங்கள் காலேஜுக்கு ரிசல்ட் சென்ட் பண்ணிட்டாங்க. அந்த 2 கோடின்னு சொன்னேன்ல, அந்த 2 கோடின்ல 1 கோடின் முடிச்ச எல்லாருமே செலக்ட் ஆகிட்டோம். எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து 3 பேர் சொன்னேன்ல, 3 பேருமே செலக்ட் ஆகிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி ஆஃபர் லெட்டரும் சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பேக்கேஜ் என்ன அப்படின்னா, 3 லேக்ஸ் தான் பேக்கேஜ். பட்டு கரூர்னால உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். கரூரில் 3 லேக்ஸ் பேக்கேஜ். ஸோ உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தனியாக அட்டன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ப்ளஸ் என்னென்னா, இன்டர்ன்ஷிப் அப்போ அமௌண்ட் இல்லைன்னு எங்கள் டைம் நாங்கள் அட்டன் பண்ணப்போ சொன்னாங்க. 3 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் போடுறாங்க, பட் 3 மந்த்ஸுமே உங்களுக்கு வந்து
காசு கிடையாது. ஸோ ஒருவேளை மேபி ஜாயின் பண்ணக்கப்புறம் அது கொடுப்பாங்களா என்னன்னு தெளிவாக போடலை. ஆஃபர் லெட்டரில் இன்டர்ன்ஷிப் அப்பவும் நீங்கள் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஒருவேளை நாங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணுறதுனால சொன்னாங்களா என்னன்னு தெரியல. அதுவும் நீங்கள் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வரும்போது கேட்டுக்கோங்க. ப்ளஸ் அவங்களோட ஆஃபீஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஸோ அந்த லீவ் அந்த இதுதான் ஆஃபர் லெட்டரில் இருந்துச்சு. ப்ளஸ் இப்போ தீபாவளி அப்போ எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் இப்போ தான் செலக்ட் ஆகிருக்கோம், இன்னும் நாங்கள் போக கூட இல்லை, இன்டர்ன்ஷிப் கூட ஆரம்பிக்கல. எங்களுக்கு ஸ்வீட்ஸ் கூட அனுப்பியிருந்தாங்க. நான் இன்னும் ரெண்டு மூணு கம்பெனியில் கூட ஆயிருக்கேன். ஸோ அந்த கம்பெனிலாம் ஒரு விஷ் கூட சொல்ல, இந்த கம்பெனி ஸ்வீட்ஸ்லாம் எங்கள் வீட்டுக்கு அட்ரஸ்க்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. வேற அவ்வளோதான். உங்களுக்கு அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி நீங்கள் நல்லா அங்கே நான் பேசினாங்க 4 hours நாங்கள் இருந்தனால அங்கே நம்ம ஏஜில் இருப்பாங்கள்ல நம்மளோட சீனியர்ஸ், 2 years சீனியர் அந்த மாதிரி வந்தாங்க. அவங்கள்ட்டலாம் கேட்டேன், கேட்டப்போ அவங்க நல்லா ஈஸியாக சொல்லிக் கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த அண்ணனா எதுவுமே தெரியாமல் நான் வந்தேன், இங்கே தான் எனக்கு வந்து ஃபுல்லாகவே கைட் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. அந்த ரொம்ப அந்த பெரிய பெரிய கம்பெனியில் ரொம்ப ப்ரெஷர் போடுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் இருக்காது. நம்மளை படித்து நம்மளும் க்ரோ ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஃபீட்பேக் நல்லா இருந்துச்சு அவங்கள்ட்ட கேட்டப்போ கூட. உங்களுக்கு இந்த கம்பெனி ஓகே அப்படின்னா நீங்கள் தனியாக ஆஃப் கேம்பஸ் கூட அப்ளை பண்ணிப்போங்க. ரொம்பவே நல்ல கம்பெனி, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. உங்களுக்கு கோடிங் நாலேஜ் இருக்கான்னு மட்டும்தான் பார்த்தாங்க, மற்றபடி எதுவுமே பார்க்கல. கோடிங் நாலேஜ் உங்களுக்கு இருந்தாலே உங்களுக்கு அவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜியில் இருந்தாலும் ஒரு கொஸ்டினுமே கேட்கல. சி ஜாவா எனக்கு கோடிங் போட தெரியுது, எஸ்கியூஎல்ல இருந்து இது அவ்வளவுதான் பார்த்தாங்க, டக்குன்னு செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு கோடிங் நாலேஜ் இருந்தால் நீங்கள் ஈஸியாக செலக்ட் ஆயிடலாம், உங்களுக்கு கரியர் க்ரோத் நல்லா இருக்கும். அவ்வளோதான் கைஸ், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கம்பெனி ரிலேட்டடாக வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதேமாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் பாருங்கள். ஸோ இந்த பேசிக் கோடிங், இந்த கோடிங்லாம் சொன்னால ஸோ இந்த கோடிங்கான ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸும் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே கைஸ், டேக் கேர், பாய் பாய்.